உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை சாந்தோமில் உள்ள புனித தோமையர் பேராலயத்தில் காலை நேர திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, விவரம் என்ன? விஷ்ணு, இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பெருமக்கள் கொண்டாடி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது நாம் சாந்தோமில் இருக்கக்கூடிய புனித தோமையார் பேராலயத்தில் இருக்கிறோம். கொண்டாட்டத்தினுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் பெருவிழா விழாக்குளம் போன்றிருக்கிறது என்றே சொல்லலாம். நேற்று இரவு முதலே தொடர்ந்து வண்ணமயமாக சென்னை மாநகர் முழுவதும் காட்சியளித்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். தற்பொழுது சாந்தோம் பேராலயத்தை பொறுத்தவரை காலை நேர சிறப்பு திருப்பலி என்பது தொடங்கியிருக்கிறது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் இந்த சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தேவாலயத்தின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் அந்த திருப்பலியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூட்டு பிரார்த்தனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நள்ளிரவில் தொடங்கிய இந்த கொண்டாட்டம் என்பது காலை முதலும் தொடர்ந்து களைகட்டி வரக்கூடிய ஒரு சூழல் நிலை வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து பிறந்த நாளான இன்று தொடங்கக்கூடிய இந்த கொண்டாட்டம் என்பது அடுத்தடுத்த நாட்களுக்கு அந்த கொண்டாட்ட மனநிலையோடு கடத்தி சென்று அடுத்து வரக்கூடிய புத்தாண்டை வரவேற்பதற்காகவும் மக்கள் இங்கு தயாராக இருக்கக்கூடிய மனநிலை இருப்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று தேவாலயங்கள், புனித தோமையார் மலையில் இருக்கக்கூடிய தேவாலயம், அதே போல் பெசன் நகரில் இருக்கக்கூடிய புனித அன்னை வேளாங்கண்ணி தேவாலயமாக இருக்கட்டும், அதே போல் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய தேவாலயமாக இருக்கட்டும், மிக பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் நேற்று நள்ளிரவு திருப்பலியை முடித்துவிட்டு காலை சற்றும் ஆர்வம் குறையாமல் மக்கள் இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றிருக்கிறார்கள். குடும்பங்களாக பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அன்பும் அக்கறையும் பஞ்சமில்லாமல் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இந்த கிறிஸ்து பிறந்த பெருநாளை மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறார்கள். அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்பது தொடர்பாக அவர்களுடன் நாம் பேசி பதிவு செய்யலாம். கிறிஸ்துமஸ் பிறந்திருக்கு, ஃபேமிலியோட இந்த மாசுக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி இந்த நாள் இருக்க போகுது, எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ஸ்னேகா. போன டைம் வந்து குவாரண்டைனால் எங்களால் வர முடியல, வந்து என்ஜாய் பண்ண முடியல, பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்க முடியல. இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாஸ்க் வந்திருக்கோம், பார்த்துட்டு எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வீட்டில் என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வீட்டில் வந்து பிரியாணி செய்யலாம். பிரியாணி சாப்பிடுவோம். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வெளியூரில் இருந்தும் சரி பக்கத்தில் இருந்தும் சரி வருவாங்க. ஸோ அவங்களோட இந்த பிரியாணி அந்த சாப்பாடை தாண்டி அவங்க கூட அந்த ஷேர் பண்ணுற அந்த மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். ஸோ அப்போது சாப்பிட்ற ஒரு பிரியாணி, அப்போ கிடைக்கிற மூமெண்ட்ஸுங்கிறது லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. ஏன்னா மற்ற நாள் எல்லாமே நாம் ஏதோ போகிறோம், காலையில் எந்திக்கிறோம், வேலைக்கு போகிறோம், மறுபடியும் வரோம். பட் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட நல்லா பேசலாம், பழகலாம், நல்லா சிரிக்கலாம், நிறைய மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த நாள் எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே நல்ல நாளாக அமையணும்னு நான் நம்புகிறேன். ஸோ கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஹாப்பி கிறிஸ்மஸ். என்ன வேண்டிக்கிட்டீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான், பெருசாக வேண்டது அதெல்லாம் இல்லை. ஸோ இந்த கொரோனாவோடு எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு பேசிக்காக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்க? நாங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், கொரோனா சீக்கிரமா போயிடணும். எல்லாருமே நல்லா இருக்கும். எங்களுக்கு பர்சனலா என்னவா, என் கெரியர் டெவலப்மெண்ட் இருக்கணும் தான். மக்களுடைய பிரார்த்தனைகளை நம்ம தொடர்ந்து பதிவு செய்திருக்கோம். ஒருமித்த குரலோட எல்லோருடைய பொதுவான நோக்கமாக இருப்பது இனி அடுத்த வரும் காலங்களில் கொரோனா அப்படின்ற ஒரு பெருந்தொற்றுக்கு இடமளிக்காமல் மிக சுதந்திரமான ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்பது அனைவருடைய கூட்டு பிரார்த்தனையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கம் போல எல்லோருக்கும் பிடித்தமான பிரியாணி என்பது கிறிஸ்துமஸ் நாளில் சாப்பிடக்கூடிய அந்த பிரியாணிக்கு ஈடு இணை இல்லை என்பதும் இங்கு பேசுபவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பை பகிர்வதை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு சான்றாக இங்கு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு இன்முகத்தோடு கிறிஸ்துமஸை வரவேற்று கொண்டாடி வருகிறார்கள். விஷ்ணு, நன்றி. நந்தா, களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.